சீதாராம் வணக்கம். அடுத்தது நம்ம இன்னொரு மகானை பற்றி பார்க்க போகிறோம். நாம சித்தாந்தம் பண்ண மூணு பேர் உண்டு. முதல்ல பகவநாம போதேந்திர சுவாமிகள், ஸ்ரீதர ஐயாவான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதர வெங்கடேஷ சுவாமிகள், அப்புறம் மூணாவது யாருன்னு கேட்டால் மருதான சத்குரு சுவாமிகள். எப்படி சங்கீதத்தில் மும்மூர்த்திகள் உண்டு, தியாகராஜ சுவாமிகள், சாமாசாஸ்திரிகள், முச்சுசாமி தீட்சிதர்னு. அப்போ நாம சித்தாந்தம், அதாவது இந்த பஜனை சம்பிரதாயத்துக்கு அடிக்கோள் விட்டால் மூணு பேர். ஏற்கனவே நம்ம போதேந்திர பகன்மாம போதேந்திர சுவாமியோட சரித்திரத்தை பார்த்தோம், கோவிந்தபுரம் விஷயமா. அடுத்தது ஒருத்தர் ஸ்ரீதர ஐயாவான்னு பேர், அவர் ஸ்ரீதர வெங்கடேஷன் அவர் சொல்கிற வழக்கம். அவர் வந்து கர்நாடகத்தில் இருந்தார், மைசூர் ராஜ்யத்தில் திவானாக இருந்தவர், சர்வ வேத சாஸ்திரம் கரகண்டவர், பரம ஞானியவர், பரம சிவபக்தர். எப்பவும் சிவ 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 சிவன் அகண்ட சிவநாமம் பண்ணக்கூடியவர். அதனால அந்த ஸ்ரீகண்ட விமாஸ்வந்தம் சிவநாம பாராயணம் ஸ்ரீதரம் வெங்கடேஷாயம் ஸ்ரேயசாம் குருமாஸ்ரயேன்னு அவர் சொல்லி ஸ்ரீகண்ட, இப்போ ஸ்ரீகண்டனாக இருக்கக்கூடிய நீலகண்டனாக இருக்கக்கூடிய சிவனோட திருநாமத்தை எப்போதும் உச்சரிச்சுண்டு அப்படியேப்பட்ட ஒரு ஆத்மார்த்த அப்படியேப்பட்ட ஞானியான பக்தர் அவர். பரம சிவபக்தியில் தலைச்சவர், பெரிய பண்டிதர், எல்லா சாஸ்திரம் கரகண்டவர். அவர் மைசூராஜாட்ட வந்து திவானா இருந்தார். அவர் நூறு அவருக்கு என்னன்னா போதேந்திர சுவாமியோட சமகாலத்தில் இருந்தவர், அது ஒரு பாக்கியம். அதனால தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், போதேந்திர சுவாமியோட ஸ்ரீதர ஐயாவாலும் கூடவே போய் பிரதிகாமம் போய் ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணினான், ராமநாமத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினான்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு மைசூரில் வந்து ராஜாட்ட திவானா இருந்தாலும் கூட கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அப்புறம் அவர் ஏகாந்த சிவபக்தி பண்ணணுன்ற ஆசை வந்தது. அதனால் அவர் இங்கே இங்கேருந்து கிளம்பி கொஞ்சமாக வந்து திருச்சிக்கு வந்தார். திருச்சியில் கொஞ்ச நாள் மாத்திருபுதேஷன் சொல்லி தாய்மாமனர் கோவில் பக்கத்தில் குடியிருந்து அந்த சிவனை தரிசனம் பண்ணியிருந்தார். மாத்திருபுதேஷன் பேர் சிவன், திருச்சியில் தாய்மானவர் அப்படின்னு அவர் சொல்கிற வழக்கம். தாய் அம்பாளுக்கு போய் சுகுந்த குந்தலமாக பெரு, சுகுந்த குந்தலா அம்பாள், மட்டுவார் குயிலி அம்மன் பேர். இந்த மாத்திருபுதேஷன் என்னென்னா பிரசவம் பார்த்தவர். அவர் ஒரு சம உறையூரில் ஒரு ஸ்திரீ வந்து பரம சிவபக்தி உள்ளவள், அவளுக்கு வந்து திடீர்னு அந்த அவளுக்கு ஒரு பிரசவம் ஏற்பட்டுருக்கு. அவள் அம்மா வந்து அந்த தாய்மானவர் வேண்டின்றாலாம் என் குழந்தைக்கு சுகப்பிரசவம் ஆகணும் என் பொண்ணுக்குன்னு வேண்டிக்க, சாட்சாத் சிவனே வந்து மாத்திருபுதேஸ்வரர் அந்த தாய்மானவரே அவரே வந்து அந்த குழந்தைக்கு மருத்துவச்சியாக வந்து பிரசவம் பார்த்து நல்ல அந்த குழந்தை சுகப்பிரசவம் ஆச்சான். அதனால தான் அந்த சிவனுக்கே மாத்திருபுதேஸ்வரர் தாய்மானவர்னு ஆயிடுத்து. கொஞ்ச நாள் திருச்சி பக்கம் திருச்சியில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு சிவனுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும்போது ஒரு நாளைக்கு அதுக்கு கிருஷ்ணனோட அலங்காரம் போட்டு சிவனோட புறப்பாடு நடக்குது. இந்த பரமேஸ்வரனோட புறப்பாடு நடக்கும்போது எதேச்சியா ஸ்ரீதரவால் பார்த்தார். அவருக்கு உண்மையிலே கிருஷ்ணனாவே பாவிச்சு கிருஷ்ணன் சோஸ்திரம் ஒன்று பண்ணியிருக்கா அழகா, கிருஷ்ண துவாதசாட்சரி மந்திரின்னு மஞ்சரின்னு சொல்லி அழகான கிருஷ்ண சோஸ்திரம், பரம சிவபக்தரான அவர். கொஞ்ச நாள் திருச்சியில இருந்து மாத்திருபுதேஷரை சேவிச்சுண்டு தாய்மாவனை சேவிச்சுண்டு கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் கிளம்பி அப்படியே இந்த கும்பகோணம் பக்கத்துல திருவிஷ்ணுநல்லூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பெரிய பண்டிதாலாம் இருந்தா, சர்வ வேத சாஸ்திர கரகண்டவா பண்டிதா இருந்தா. அவர் கொஞ்சம் சாஸ்திரத்துல ஒரு அதிகமான ஞானம் உள்ளவர், வேதம் வேதாந்தங்களை. ஸோ அந்த வேத வேதாந்த விசாரமும் அங்கே நடக்கும், சிவபக்தியும் பண்ணலாம், ஆத்மார்த்த சிவபக்தியும் பண்ணலாம். காவேரிக்கரை ரொம்ப ஏகாந்தமான இடம், ஏற்கனவே சில மகான்கள் இங்கே தோண்டியிருக்கா, முக்கியமாக சதாசிவ பிரம்மேந்திரான் கூடிய பெரிய மகான் அந்த திருவிஷ்ணுநல்லூரில் இருந்திருக்கார். பின்னாடி நம்ம சொல்லக்கூடிய பின்னாடி நம்ம சொல்ல போகிறோம் மருதான சத்குரு சுவாமிகள்னு, கோதண்டராம சுவாமின்னு பேர். அவர் அந்த ஊர்லேயே திருவாதாரம் பண்ணார். அப்படிப்பட்ட பெரிய மகான்களை உற்பத்தி பண்ண ஊர் அது, கும்பகோணம் தாண்டி திருவிஷ்ணுநல்லூர்னு அழகான ஒரு கிராமம் பக்கம் காவேரிக்கரையில். அந்த ஊருக்கு வந்து அந்த ஊர்ல இருந்து ஏகாந்தமா இருந்துட்டு அந்த ஊர்ல பெரிய பண்டிதாலாம் இருக்கா, அவரோட கொஞ்சம் சாஸ்திர விசாரங்களும் பண்ணிட்டு ஆத்ம ஞானத்துக்கு வேண்டிய விஷயங்களையும் பண்ணிட்டு எப்போதும் ஆத்ம சிவனையே தியானம் பண்ணி அகண்ட சிவ 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 சிவான்னு சிவநாமம் சொல்லிகிட்டே இருப்பாராம். சிவனாலே மங்களம் அர்த்தம், சர்வதா சர்வவித மங்களம் கொடுக்கக்கூடிய சிவன். சொல்லப்போனா சிவன் வந்து எப்போதும் ராமநாமம் பண்ணிட்டு இருக்காரு, ராமபக்திக்கும் அவர் தான் ஆச்சாரியனா இருக்கார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் துளசிதாசருக்கு சிவன் தான், காசி விஸ்வநாதன் தான் ஆச்சாரியன் வந்து ராமரை தரிசனம் பண்ணி வச்சார். அதுபோல என்னாச்சுன்னா இவ எப்போதும் சிவ 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 சிவான் இந்த சிவநாமன் சொல்லிகிட்டு இருந்து அங்கே பக்தி பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு பழக்கம் வச்சிருந்தார், இந்த திருவிசூலூர் காவேரி ஓடும், இந்த காவேரி அக்கறையில் பெரிய க்ஷேத்திரம் திருவிடமருதூர்னு பேர், கும்பகோணம் பக்கத்தில் திருவிடமருதூர்னு பேர், மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் அது, மத்தியார்ஜுனம் பேர். அங்கே வந்து மகாலிங்க சுவாமின்னு பேர், சிவனுக்கு வந்து மகாலிங்கம் பேர். நின்றபடி வரப்பட ஏகாந்தமாக சிவ தரிசனம் பண்ணுன்னு சொல்லிட்டு ராத்திரி அர்த்தஜாம பூஜைக்கு போவாராம். திருவிசூலேருந்து காவேரியில் இறங்கி அப்படியே அக்கறைக்கு போய் அந்த மத்தியார்ஜுனம் கூடிய திருவிடமதுல போய் மகாலிங்க சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் ஆகாரம் சாப்பிடுவார். அப்படி ஒரு நியமத்தோடு இருந்தார் அந்த சுவாமிகள்.
அப்படி இருந்து ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்தா போகும்போது நல்ல மழை பெஞ்செடுத்து காவேரி பிரவாகமாக வெள்ளம் ஓடின் இருக்கு. வெள்ளம் ஓடினா போக முடியல, எப்படி போகிறதுன்னு புரியல அவருக்கு. அக்கறைக்கு போக முடியாமா போக முடியாது இருக்கு, இவ்வளோ வெள்ளம் ஓடின் இருக்கேன்னு நினச்சிருந்தாராம். திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் ஒரு போய் 10 நிமிஷம் ஏங்கினார், உங்களை இன்னைக்கு வந்து பார்க்க முடியல மகாலிங்க சுவாமி நினச்சிருந்தார், உங்களை வந்து இன்னைக்கு பார்க்க முடியாமல் போயிடுத்து அப்படின்னு ஏக்கத்தோடு கண்ணீர் விட்டுட்டு அந்த படித்துறையில் நிற்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு பரிசல் வருது, இந்த பரிசலில் ஒரு சிவாச்சாரியர் வர, திருவிடமுதல சிவனுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய அதே சிவாச்சாரியர் வந்து, நீங்கள் வந்து வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், இந்த காவிரியில் வெள்ளம் ஓடின்னு இருக்கு, மழை காலமாகவும் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பண்ணும்போது அதுக்காக தான் உங்களுக்கு நான் பிரசாதம் கொடுக்க வந்திருக்கேன், நித்தியப்படி நீங்கள் வந்து அந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணுவேலே, மகாலிங்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுவேலே இந்தாங்கும் சொல்லி அந்த வீபதி குமுகெல்லாம் கொடுத்து பிரசாதத்தெல்லாம் கொடுத்தாராம். ரொம்ப சந்தோஷமாக அதை விட்டுண்டா, நீங்கள் சிவனோட அனுகிரகம் அப்படி இருக்காது, நான் போக முடியாட்டாலும் அந்த பகவான் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டான்னு சந்தோஷத்தோடு இருந்தால் அன்றைக்கி வீட்டில் வந்து ஆகாரம் பண்ணி முடிச்சேன். இப்படி இருந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு, தொடர்ந்து மழை, அதே மாதிரி போக முடியாமல் இருந்துருச்சு. சரி, ஏதோ பகவானே சிவாச்சாரி மூலமா எனக்கு வந்து பிரசாதம் கொடுத்தானே, அந்த சந்தோஷத்தையும் தலைச்சி 2-3 நாள் ஓடித்து. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 2-3 நாள் கழிச்ச அப்புறம் அந்த கொஞ்சம் வெள்ளம் வடிஞ்ச அப்புறம் இவ திருப்பி அக்கறைக்கு போய் திருவிடமதுல போய் அந்த மகாலிங்க சுவாமியை போய் பார்க்குறாராம். மத்தியார்ஜுன சேத்திரத்துல பார்க்கும்போது அந்த சிவாச்சாரியர் அங்கிருந்து அவர்கிட்ட சொன்ன, ரொம்ப சந்தோஷம், அன்னைக்கு வந்து பிரசாதம் கொடுத்தேலே, நீங்கள் வந்து எனக்கு பிரசாதம் கொடுக்க தோண்டி எனக்கு பெரிய திருப்தி ஏற்பட்டது, சிவனோட அனுகிரகம் நான் நினச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்ல, அவர் சொன்னால் நான் எங்கே கொண்டு கொடுத்தேன், நான் ஒன்று கொடுக்கவே இல்லையே, நான் இங்கே தான் இருக்கேன், 2-3 நாளில் நல்ல மழையை நான் கிளம்பவே இல்லை, உங்களையும் 2-3 நாளில் காணுமே, நித்தபடி சிவதர்சனம் பண்ண வருவேல், ஒரு காலத்து காவேரி தாண்டி உங்களால் வர முடியலன்னு நினச்சி நானும் நினச்சிருந்தேன், நான் வரவே இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் வந்தது யாரு அப்படின்னு கேட்டால், இவருக்கு புரிஞ்சு போச்சு, சாக்ஷாத் பகவான் சிவனே வந்திருக்கார், அவரே வந்து எனக்கு இந்த பிரசாதம் கொடுத்துருக்கேன், ஈஸ்வரன் நான் சிவனே வந்திருக்க பிரசாதம் கொடுத்துருக்கேன்னா இவருக்கு நெகிழ்ந்து போயிட்டார். பகவானே வந்து தனக்கு வந்து தன்னோட பக்திக்கு தன் பக்திக்கு கிருப பண்ணி எனக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாருச்சு, அதே நினச்சி அவருக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் சிவனாவே தெரிஞ்சுதான். எப்போவுமே இதுதான் ஞானி லட்சணம், ஞானி வாசுதேவச்ச துர்லபா, எல்லாரும் பார்த்து எதை பார்த்தாலும் வாசுதேவ சொரூபமாக தெரியும் ஞானிகள், ஞானிகளுக்கு எதை பார்த்தாலும் வாசுதேவனாக பார்ப்பான்னு கீதையில் பகவான் சொல்கிற பிரகாரம். அப்புறம் யாரை பார்த்தாலும் சிவனோ சிவனோ பரமசிவனோ பரமசிவனோ ஈஸ்வரனோ ஈஸ்வரனோ அப்படியே பார்க்குற திருஷ்டி வந்துருத்தவர், அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு, ஏன்னா நம்ம சிவன் வந்து நம்மளுக்கு பூர்ண அனுகிரகம் பண்ணிட்டான்னு கூடிய சந்தோஷம் அவருக்கு இருந்துருக்கு. இப்படி இருந்திருக்கும் போது ஒரு சமயம் அவள் அப்பாவோட ஸ்ராத்தம் வந்தது, கார்த்திகை மாதம் அம்மாசை அன்னைக்கு அவர் அப்பாவோட ஸ்ராத்தம், அதனால என்ன பண்ண இப்படியே போயிட்டு கொஞ்சம் காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டும் ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் அவள் தேவி பண்ணியிருந்திருக்கா. தேவியை பண்ணிட்டு அவள் வைதிகா வந்து ஒரு 11 மணி சுமாருக்கு வந்து ஸ்ராதத்தை ஆரம்பித்து வைக்கணும், போய் தீர்த்தமாடிட்டு வந்துடும் சொல்லி காவேரியில் போய் தீர்த்த்தமாடிட்டு போகிறார். அவர் தீர்த்தமாடிட்டு காலம்பெற அனுஷ்டானங்களை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு தீர்த்தமாடிட்டு போயிட்டு வரும்போது வரவையில் ஒருத்தன் பாவம் தீன குரலில் பசிக்கிறதே பசிக்கிறதே எனக்கு பசிக்கிறதே பசி தாங்கலையே பசி தாங்கலையே தவிச்சின்னு இருக்கான், வாயில் கொஞ்சம் கொஞ்சம் கூட உரக்கூட தட்டிட்டு அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப நாள் சாப்பிட்ட மாதிரி தெரியல, அவனை பார்த்தோன்னு இறக்கப்பட்டார் யாரும் தெரியல, என்னப்பா என்ன அப்படின்னா எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு, பசி தாங்கலை உயிர் போயிடும் போல இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்கிறது எனக்கு ரொம்ப பசிக்கிறது ரொம்ப பசிக்கிறதுன்னு சொன்னே அவருக்கு ரொம்ப இறக்கம் ஏற்பட்டது. சாதாரணமாக யாருக்கும் இறக்கம் வரதாகணும், அவரோ பரம மகாத்மா வேற, இறக்கம் இல்லாமல் இருக்குமா, சாதாரண நாள் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுத்துடலாம். இன்னைக்கு என்ன கேட்டால் அப்பாவோட ஸ்ராத்த தினம், இன்னைக்கு ஆற்றுல பண்ண ஆகாரத்தை முதல்ல அவனுக்கு கொடுக்க முடியாது, எப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டால் முத முதல்ல வரக்கூடிய வைதிகால பிராமணால பித்திருக்களை வரிச்சு அவளுக்கு அன்னம் போட்ட அப்புறம் தானே மற்ற அன்ன, அதுக்கப்புறம் தான் பூஜையே பண்ண முடியும் பகவத் ஆராதனையே பண்ண முடியும் மற்ற யாருக்கும் எதுவும் பண்ண முடியும். அப்படின்னு பண்ணும்போது இவர் என்ன பண்றது புரியாம பண்ணார். அப்புறம் நினைச்சா இந்த நிமிஷம் இவனுக்கு சாப்பாடு போட்டால் அவன் துடிச்சு போயிடுவான், இவனுக்குள்ளேயும் பகவான் அந்தரியாமையா இருக்கான் இல்லையா, இவனே சிவரூபமா நினைச்சுட்டார்வன், அதனால தான் தப்பு தோஷம் இல்லை, திருப்பி வேணா தீர்த்தம் ஆடிட்டு திருப்பி சமைச்சு திருப்பி ஆகாரம் பண்ணி சிராதத்தை பண்ணிடுவோம், முதல் உயிரை காப்பாற்றணும், இவனுக்கு இப்போ யார் காப்பாற்றலாம், இவனுக்கு ஆகாரம் இல்லாமல் 4-5 நாள் தவிச்சுருக்கான், நானும் கவனிக்காமல் போயிட்டா இவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். கிராமத்தில் எல்லாரும் பரம வைத்திகாச்சாரம் உள்ளவா இவனுக்கு வந்து போடுவாளோ போட மாட்டாளோ அது ஒரு சந்தேகம் இருக்கு, அதான் என்ன பண்ண நேராக வீட்டுக்கு வந்தார், தன் சிராதத்துக்காக பண்ண ஆகாரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அவனுக்கு போட்டுவிட்டான், அவனுக்கு போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிடுப்பான்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுவிட்டார். திருப்பி தன் தேவிகிட்ட சொன்னார், திருப்பி அடுப்பு திருப்பி குளிச்சு மூழ்கி அடுப்பு மூட்டி சிராதத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை போட்டு நான் திருப்பி தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுறேன், திருப்பி ஸ்ராதத்துக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை அந்த ஊருக்காராக கவனிச்சுட்டோம், அது எல்லாரும் பரம வைதிகா பரம பிராமணோத்தமர்கள் உள்ள ஊர் திருவிசுவனூர், அவள் பார்த்தா இவன் தெரிஞ்சே இந்த தப்பு செய்கிறானே, இவரோ பிராமணோத்தமன் எல்லா வேத சாஸ்திரம் கரகண்டவன் நல்ல பண்டிதன் தான் நம்ம இவர்தான் கௌரவிச்சிட்டோம்,
ஆனால் சாஸ்திரத்தை மீறிட்டானே. சாஸ்திரம் என்ன சொல்கிற, பித்திருக்கள் தினத்துக்கு முதல்ல பித்திருக்களுக்கு தான் அன்னம் விடணும்னு இருக்கு இல்லையா, பித்திருக்களுக்கு ஸ்ராதம் பண்ணி அந்த பிண்டம் கொடுக்கணும்னு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இவன் எப்படி இவன் ஆகாரம் கொடுத்தான். அப்போ இவன் ஸ்ராதத்தை மதிக்கலை, ஸ்ராதத்தை மதிக்காட்ட அந்த சாஸ்திரத்தை மதிக்கலை அப்படின்னு இவளுக்கு ஒரு கோபம் வந்தது. கோபம் வந்தோடனே இவர் வந்து அந்த வைதிகால கூப்பிட போகிறார், ஸ்ராதம் பண்ணிக்கலாம், அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். மற்ற யாரும் தெரியாதவன் செஞ்சா கூட நாங்கள் மன்னிச்சலாம்ப்பா, உனக்கு சாஸ்திரம் பூர்ணமாக தெரிஞ்சவன் சாஸ்திரத்தை ஒரு காலம் மீறக்கூடாது. பித்திருக்கள் தினத்தன்னைக்கு ஸ்ராத தினத்தன்னைக்கு இன்னொருத்தனுக்கு ஆகாரம் போட்டுட்டு ஸ்ராதத்தை பண்ணலாமா? அது எந்த சாஸ்திரத்துல இருக்கு? உனக்கு சாஸ்திரம் நிபுணனாச்சு, உனக்கு சாஸ்திரம் எல்லாம் நன்னா தெரியுமே, உனக்கு தெரியாத விஷயம் இல்லையே, அப்படி இருக்குமா நீ பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். நான் சொன்னேன் நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணு கரெக்டு நான் சொல்லவே இல்லை, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்கு இதெல்லாம் பிராயச்சித்தம். ஏன்னா உயிர் சிரமப்பட்டுருந்தான், பசி சாதாரண பசியாக இருந்தால் கூட விட்டுருப்பேன், ஒரு அஞ்சா நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு தவிச்சு கொடுத்தான், அவனுக்கு இனிமேல் சாப்பிட்ட வாயில கூட நுர கூட தள்ளிந்து எனக்கு பயமா போயிடுச்சு. அந்த ஜீவனை காப்பாற்றணும், எல்லா ஜீவனுக்குள்ளயும் அந்தரியாமையில பகவான் ஈஸ்வரன் தானே இருக்கான், அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணினேன். நான் பண்ணது ஜீவ காரணத்தினால அது தப்பு தான், ஆனால் இன்னைக்கு அந்த காரணம் நீ காட்டிருக்க வேண்டாம், நான் காட்ட முடியாது, சந்தர்ப்பம் நிர்பந்தம் வந்துருத்தும், அதனால நீ என்ன நீங்க என்ன மன்னிச்சுக்கணும், அதுக்கு என்ன பிராயச்சித்தம் சொல்றாளோ அந்த பிராயச்சித்தத்தை பண்ணி ஸ்ராதம் பண்ணுற சொல்ற. இவர் வந்து நீங்கள் கிடக்கு நான் இவருக்கே எல்லாம் தெரியும் சாஸ்திரம் ஸ்ராதம் பண்ண கூட இவரே பண்ணி பண்ணிடலாம், ஆனால் அவர் பண்ண இஷ்டப்படலை. அதனால என்ன பண்ணுறா, இவர் என்ன பண்ணுறா அந்த பிராய்ச்சித்தை சொல்லுன்னு சொல்லும்போது அவள் இன்னும் கொஞ்சம் கர்வமாக தான் அவள் உடனே ஒரு பிராய்ச்சியம் சொன்னான். இதுக்கு என்ன பிராய்ச்சியம் தெரியுமா, சர்வ பாபத்தையும் போக்குன்னா கங்கையில் போய் தீர்த்தம் ஆடணப்பா, கங்கை ஸ்நானம் பண்ணால் சர்வ பாபத்துலேருந்து விமோச்சனம் கிடச்சிடும், நீ கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, அப்புறம் ஸ்ராதம் பண்ணலாம். கங்கையில் போய் ஸ்நானம் போய் இங்கே எங்கே திருவிசூலூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, இந்த திருவிசூலூர் எங்கே இருக்குது, காசி எங்கே இருக்குது, நான் எங்கே போய் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணி எங்கள் அப்பா ஸ்ராதம் போயிடுமே, அப்பா ஸ்ராதம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு, இல்லை இல்லை நீ அப்படி பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ராதம் பண்ணி வைப்போம், இல்லாட்டா அந்த ஊரில் ஊர் கட்டுப்பாடுலேருந்து உன விலைக்கு வச்சிரும், ஜாதி பிரஷ்டம் பண்ணிடுவோன்னு கூட பேசுகிறாளாம். ஜாதி பிரஷ்டம் பண்ணுறதை பற்றி கவலை இல்லை, அப்பா ஸ்ராதம் போயிடுமோன்னு கவலை இருக்குது. உடனே வீட்டுக்கு வந்தார், மன உருகி சிவனை பிரார்த்தனை பண்ணினார், தன் வீட்டு கணத்து இடையில வந்து கங்காஷ்டகம்னு ஒன்று சொன்னார், கங்காஷ்டகம்னு சொன்னார் அந்த 8 ஸ்லோகம். ஏன்னா இவர் சிவபக்தர் தானே, சிவன் சிரசிலான இந்த கங்கை இருக்கு, கங்காதரன் இல்லையா, அதாவது நீ ஸ்ரீதரையால பத்தி சோசனம் பண்ணும்போது அவர் பத்தி சொல்லும்போது எஸ்எஸ் ஸ்ரீகண்ட பாஷ்வந்த் சிவநாம பாராயணம் சொல்லும்போது அவர் சொல்லும்போது கங்காதர 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 கங்காதரன் தான் பஜனை பாவதெல்லாம் குடிப்பான். ஏன்னா அவர் வந்து கங்காதரன், கங்கையை தரிச்சுருக்கக்கூடிய சிவனாச்சு, சிரஸ்ல தரிச்சுட்டு இருக்காரு சிவன் வந்து, சிரஸ்ல கங்கையை தரிச்சுருக்கும் போது அந்த கங்கையை கொண்டு வரத்துக்கு சிவனை தவிர வேறு யாரை பிரார்த்தனை பண்ண முடியும், ஆனால் சிவனை பிரார்த்தனை பண்ண உன் சிரஸ்லேயே இருக்கக்கூடிய கங்கா, நீயே கங்காதரன் தானே, ஆனால் எனக்கு கங்கை ஒன்று சொல்லி கங்கை மேலே 8 ஸ்லோகம் பண்ணினார், கங்காஷ்டகம் பண்ணார். அது 12வது 8வது ஸ்லோகம் பண்ணும்போது குபு 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 குபுன்னு அந்த கணத்தை வீட்டு கணத்து கொல்ல போகிற கணத்துலேருந்து அப்படியே பொங்கி அப்படியே வழிஞ்சி ஊரே வெள்ளமாயிட்டான், ஊர்லேயே கெங்கை ஓட ஆரம்பிச்சிட்டான், திருவிஷ்ணுள்ளே கெங்கை ஓட ஆரம்பிச்சிட்டான், நுரையும் குணும் நுரைய நுரையும் குபுமனு எப்படி அப்படி ஆச்சரியம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டா, இவர் ஆச்சரியப்பட்ட, ஏன்னா சிவனோட மகிமை அப்படி, சிவனை மனசூடிக்கு பிரார்த்தனை பண்ணி கங்கையை தியானம் பண்ணணும், கங்கை ஏன் வரமாட்டான், பக்தாளுக்கு மகாத்மாக்கு அவ ஆகாஷ்லேருந்து பூமிக்கு வந்ததே மகாத்மாக்கள் தங்கிட்ட வந்து ஸ்நானம் பண்ணுவாள் தானே, அது ஏற்கனவே நீ கதை சொன்னோம் இல்லையா. அது போல என்னாச்சுன்னா அப்படி உடனே கங்கை வந்து ஊரே வாச்சு அண்ணா எல்லாரும் பெரிய அவங்கள வைதிகாலெல்லாம் ஓடி வந்து நாங்கள் ஏதோ உன்னை தெரியாதமா பரிசு மட்டுமா நீ பெரிய ஆத்மார்த்த பக்தன், உன் சிவபக்தன் தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் எங்களோட வித்யா கர்வத்தினால பேசிட்டோன்னு சொல்ல அந்த அந்த கணத்திலேயே அந்த கணத்து ஜலத்தை வந்த கங்கையிலேயே ஸ்நானம் பண்ணி அந்த ஸ்ராதத்தை முடிச்சான்னு கதை. இன்னைக்கு கூட அந்த கங்கார்ஷணம் கூட உற்சவம் இன்னைக்கும் அந்த திருவிஷ்ணலும் கூட அந்த அழகான கிராமத்தில் நடக்கிறது, கார்த்திகை அம்மாசனைக்கு பார்த்தா அந்த கங்கை அந்த இன்னைக்கு வரா, இன்னைக்கு கார்த்திகை மற்ற நாள்லாம் அந்த கிணறை மூடியே வச்சிருப்பான், அந்த கார்த்திகை அம்மாசம் இன்னைக்கு வந்து அந்த கங்கை குபு 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 குபுன்னு அந்த கங்கை எங்கேருந்தான் வரவள அந்த கணத்துல, அந்த கணத்தில் வர அன்னைக்கு போனால் எல்லாருக்கும் எடுத்து விடுவா, இந்த வாலியால் எடுத்து எடுத்து எல்லாரும் காவேரியில் போய் முதல்ல ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணிட்டு அந்த கணத்தடியில் போய் நின்னா அதில் வாலண்டியர்ஸில் போய் 4-5 பேர் எடுத்து அந்த வாலியால் எடுத்து எடுத்து உள்ளேருந்து கணத்துலேருந்து எடுத்துட்டு நம்ம தலையில் விடுவா. இன்றைக்கும் கங்காரசனம் கூட உற்சவம் அன்னைக்கு நடக்கிறது, பிரத்யட்சமாக நடக்கிறது அது. அதனால அந்த சிவபக்தி, ஆனால் பக்தி வசதி, எந்த தெய்வத்திட்ட பக்தி பண்ணுறோம் முக்கியம் இல்லை, அதை பக்தி வசத்தை நீங்கள் குருநாள் சிஷ்யா அண்ணா அதுக்கே சொல்லுவேன். தெய்வம் தெய்வம் அவளுக்கு ஒரு பிரியம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ஸ்வீட்டு பிடிக்கிறது இல்லையா, ஒருத்தருக்கு ஜிலோப்பி பிடிக்கிறது, ஒருத்தருக்கு மைசூர் பாக்கு பிடிக்கிறது, அப்படி ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு ஒன்னொன்று பிடிக்கிறது, ஆனால் அதில் என்ன ஸ்வீட்னாலும் எல்லாருக்கும் இருக்கிறது சக்கரை தான், ஒரே பரபிரம்மன் தான், அது ஸ்ரீமன் நாராயண் தான் பரதத்துவம் நம்ம சொல்லிக்கிறோம், சொல்லியிருந்தாலும் அந்த நாராயணோட பாகமாக உடம்புலே திருமேனிலே இருக்கார் சிவன் ஆழ்வார்கள் பாடுறான்,
இன்னும் சொல்லுமா, சிவன் எப்போதுமே ஸ்ரீ ராமநாமம் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்கிறான். இப்படி பகவானோட நாராயணோட அகங்கார ரூபமாக சிவன் இருக்கான்னு சொல்கிறான். அப்போ அவளுக்கு அவள் பக்தி வசதியாக இருக்குது, அவள் தெய்வம் வசதியாக இருக்குனாலே எந்த தெய்வம் முக்கியல, தெய்வத்துக்கிட்ட பக்தி முக்கியமாக இருக்குது. அந்த பக்தினால தெய்வத்தை பிரகடனம் பண்ணிடலாம். அதனால் இவள் வந்து சிவன், இவளோட சிவபக்தி உலகத்துக்கு பிரகடனமாகி அந்த கங்கை வந்து கங்கை ஸ்தானம் என்னைக்கு போனால் கூட கார்த்திக் அமாவாசைக்கு அந்த கிணத்துல கங்கை வரா அந்த கங்கா ஸ்தானம் பண்ணலாம்னு கூடிய விஷயம். அப்பேற்பட்ட பெரிய மகாத்மா இருந்தாலும் இவர் வந்து போதேந்திராவோட பரம நண்பராக வந்தார். போதேந்திரால் பகவநாம போதேந்திரா சன்னியாசி, பீடாதிபதி வந்து பீடத்தை திறந்து கோவிந்தபுரத்தில் வந்து இருக்கார். இவர் வந்து பரம கிரகஸ்தன் இருந்தாலும் இவர் மக்குள்ளே ஒரு நட்பு இருந்துதான். போதேந்திரன் நிறைய நாம சித்தாந்தம் பண்ணார், நிறைய நாம சித்தம், நாமத்தோட பெருமையை உலகத்துக்கு பறைச்சாட்டத்துக்கு. அந்த காலத்தில் நிறைய பண்டிதா இருந்தா நாமத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒன்றும் சக்தி இல்லாதவன் தான் நாமும் சொல்லுவான், இல்லை சக்தி இல்லவன் யாகங்கள் தான் பண்ணுவான், தபஸ் பண்ணுவான். சக்தி ஒன்றுமேக்கு லாய்க்கு இல்லை, துப்பு இல்லாதவன் தான் நாமத்தை சொல்லிட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தா போரும் சொல்லிட்டு இருப்பான், சிவசிவா போரும் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு ரொம்ப ஏளனமாக பேசின காலம் அது. ஆனால் சிவ அவளுக்கெல்லாம் கூட அந்த பண்ணுன்னு சொல்லிட்டு வேதத்திலேருந்து எடுத்து பஜத்தின் சுமத்தின் பஜாமிகையின் வேதமே சொல்றது, நாமத்தை பற்றி பஜத்தின் சுமத்தின் பஜாமிகையின் வேதமே சொல்லி வேதத்தை சொல்றது, மற்ற சாஸ்திரங்கள் சொல்றது, அப்படி பல பல புராணங்கள் சொல்றது, எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து நாம சித்தாந்தம் பல கிரந்தங்களை பண்ணார் சுவாமி போதேந்திரா. இந்த போதேந்திரா அந்த கிரந்தங்களை எப்படி காட்டுவேன்னா, யார்கிட்ட சொன்னா அது கரெக்ட் அப்படின்னா, இந்த இவர் சீதரையவாளை கூப்பிட்டு இதை சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லணும். சீதரையவாள் பார்த்து கரெக்டா இருக்கு, எல்லா பிரமாணத்தோட இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு, எல்லா ப்ரூஃபோட இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வெரிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுப்பாரான். அப்பேற்பட்ட பெரிய பண்டிதர், பெரிய மகாத்மா. அவர் கிராம கிராமமாக பிரச்சாரம் போது போதேந்திராலும் இந்த சீதராயாவில் இவ போதும் சிவ சிவ சிவான் இப்போதும் சிவனையே சொல்லிட்டு இருப்பார். சிவநாமத்தை சொன்னாலும் போதேந்திரால் பிரதி கிராமம் இவரும் போய் எல்லாருக்கும் ராமநாமத்தை சொல்லுங்கோ, ராமநாமத்தை சொல்லுங்கோ, ராமநாமத்தை சொல்லுங்க, ராமநாமத்தை பிரச்சாரத்தை போதேந்திராலும் சீதராயாவும் சேர்ந்து ராமநாமம் பிரச்சாரம் பண்ண. அதனால தான் கும்பகோணம் பக்கத்தில் கிராமங்கள்லாம் பரம பாக்கியமான கிராமங்கள். ஏன்னா அவள் மகான், ரெண்டு மகான்களோட பாதப்பட்ட கிராமங்கள். அப்பேற்பட்ட ஸ்ரீதராயாவால் ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கங்காதர 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 குருநாதர் அனுகிரகம், பரமாச்சாரியோட கிருப, ஸ்ரீராமார்ப்பணம்.